ஓ சீனாதானா இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்கவையா இருக்கா அட சொல்லியா சொல்லிடுவேன் அவ்விடத்துல கோச்சுக்க கூடாது எவ்விடத்துல கோச்சுக்க கூடாது நம்ம சிங்கப்பூர் செல்லியாச்சார மகன் ஜெயபாலு எப்பவாச்சும் எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல ரெண்டு ஒண்ணு எடுத்து குடிப்பான் யோ நீ ஒரு வில்லங்கம் குடிச்சாலியா உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சேர்த்து குடிப்பான்னு சொல்றத விட்டுட்டு சும்மா குசும்பா பேசுறிய அது ஏயா இதையும் சொல்லிடுவேன் அவரத்துல கோச்சுக்க கூடாது ஊக்க சுட்டுருவேன் பில்டர் சேரட்டாங்க பெருசு மயில காலைய வில்லு வண்டியில புட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா இப்ப நானும் சொல்லி போடுவேன் சொன்னா நீ கோச்சுக்க கூடாது ஆனா சொல்லியா பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம் சொல்லுங்க கண்டவராயம்பட்டியில கட்டி கொடுத்துக்கியா உன் பொண்ணு அழகு மீனா ஏயா பதற அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா நீங்களும் வண்டியை கூட்டிட்டு போயிடுறீங்க அது என்னைய சொன்ன கரண்ட் மாதிரி அவ கரண்டே தான் ஐயா அப்ப இன்னைக்கு வீட்டுல நெத்திலி குழம்பு அத உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன் நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல டேய் சுண்ணாம்பு செட்டி தலையா கம்முனிடுறான் அதுவும் சரிதான் யோ சீனா தானா நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சனே சாக்கு அதையும் சோடா பாட்டில் எடு இவ்வளவு பெரிய தலப்பால பத்து தலை ராவண மாதிரியே கட்டிக்கிட்டு இருந்தா நாங்க எல்லாம் எப்படியா படம் பாக்குறதே கோச்சுக்காதையா அவசரத்துல பக்கத்து தலைக்கும் சேர்த்து கட்டிட்டேன் டேய் குடுங்க அதடா என்கிட்ட இல்ல ஊமைட்ட இருக்கு டேய் அதடா தீப்பெட்டிங்கடா ஊமைய வாய்ப்பு சொன்ன எங்கடா தீப்பெட்டி டிக்கெட் எடுக்கிற அவசரத்துல தீப்பெட்டி மறந்துட்டேனே தீப்பெட்டிக்கு என்னடா பண்றது இந்தாங்க ரொம்ப நன்றிண்ணே கலந்த நீ எப்படி உள்ள வந்த கேட்டு கதவு வழியாதா அது உங்களுக்கு தெரியாமல இருக்கு ஆமா இந்த பொம்பளை கட்டு பொண்ணுசாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்கறான்னு சொன்ன எப்படி விட்டா அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஆம்பளை டிக்கெட் குடுக்கறாங்களே கண்ணாடி தாத்தா அவங்க கிட்ட மூச்சு திருப்பிட்டு கைய நெட்டின டிக்கெட் கொடுத்துட்டாங்க உங்க சட்டைய போட்டுக்கிட்டு ஏமாத்திட்ட பாத்தீங்களா வீட்டுக்கு வா அக்கா கிட்ட வச்சுக்கிறேன் சொல்லிடுவீங்களோ நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா அந்த கிட்ட சொல்லிடுவேன் ஆமா சொல்லிடுவியா சொல்லிடுவேன் நீ சொல்லிடுவியா சொல்லிடுவேன் என்ன அங்கிட்ட பார்த்து வர்ற அப்படியே உட்காருங்க அம்சமா இருக்கு ஓ கிருத்தியா ஏ மாப்ள இன்னைக்கு வயலுக்கு போகணும்னு சொன்னீங்க போலியா அதெல்லாம் இருக்கட்டும் இங்க என்ன நடக்குது இவங்க எதுக்கா இங்க வந்திருக்காங்க பொய்க்கால் குதிரை ஆட வந்திருக்காங்க பாண்டி மீனாவே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க புரியல நையாண்டி பேசுறதுலாம் வச்சுக்காதீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க எந்த தைரியத்திலும் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க இல்ல பங்காளி அது நான் சொல்றேன்டா எப்படி நீ பாண்டி மீனாவுக்கு முறமாப்பிளையோ அதே மாதிரி நானும் தான்டா முறமாப்பிள எப்படி நான் எப்படி உனக்கு மச்சானோ அதே மாதிரி தான் அவனுக்கு மச்சான் அந்த முறையில பொண்ணு கேட்டு வந்திருக்கான் இதுல என்ன தப்பு இத பார் கிழிய வளர்த்து பூன கையில கொடுத்த கதை எங்க அக்காவோட முடியட்டும் அது பாண்டி மீனா வாழ்க்கையிலும் தொடர உங்க அக்கா பச்சை கிளி நாங்க பூனை பின்னாலேயே மீயா மீயான்னு கத்திட்டுறோம் ஆனா போப்பு தம்பி பைரவா உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் பாண்டி வினாவுக்கு இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல மீச வச்ச ஆம்பளை நான் ஒருத்த வீட்டுல இருக்கிறேங்கிறத மறந்துட்டியாட்டி அட என்ன மச்சான் இவங்கிட்ட பேசிக்கிட்டு பொண்ண வள தப்ப நீங்க இருக்கீங்க பொண்ண கேட்டு நான் வந்திருக்கேன் தாம்பளத்தை மாத்திக்குவான் எடா அந்த தட்ட ஏதா ஏப்பா அப்படி இழைக்குது முதல்ல உன் மருமகனை கூப்பிடு எனக்கு அறிவு இல்ல புத்தி இல்ல மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கறத நிரூபிக்க போறேன் அந்த நாயை கூப்பிடு அப்படியா இத கூப்பிடுறேன் ஆத்தா தேவானே அடைய மயிலு என்னதா ஏண்டி தொய்வையான எனக்கா புத்தியம் சொன்ன ஏத்தா திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு ஒன்னா ரூபா டிக்கெட் எடுக்கமே ஒன்னா ரூபா மிச்சம் முடிச்சிட்டேனே கண்டக்டர் எப்படி ஏத்தனா அவன் எங்க ஏத்தனா நல்ல பசுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டு ஓடி வந்தேன் என்ன பெத்த அப்போ இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல அத்தா திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருதாடியில வர்றதுக்கு எத்தனை ரூபா மூணு ரூபா
போன வார தந்தைக்கு போனப்போ குருகா வந்து பின்னாடியே ஓடி அந்த மூன்று அடே ராசாத்தி ஆட்டா ஆட்டா வலிக்குது வலிக்கும் வலிக்கும் இங்க பாரு மொச்ச கொட்ட மாதிரி இல்ல இருக்கு தினமும் உங்ககிட்ட தர படுத்துக்கற ஓன் தலையில தான் வந்திருக்கோம் உங்ககிட்ட இருந்து எனக்கு வராம இருந்தா சரி வலிக்கண்ணு வலிக்கண்ணு தந்தி பேப்பர் வருது வலிக்கண்ணு வாங்க தச்சி வாங்க தச்சி என்னடி பேனா பாக்குற சீப் அப்படி கூட ஒரு பேனை ஈர இல்லாம அம்புட்டி வாரி தள்ளி போடுறேன் பாரு ஐயோ வலிக்கும் ஐயோ என்னடி இது பேன் இப்படி புடிச்சு கிடக்கு என்ன சொல்லி குத்தம் இல்லை உன்ன சொல்லி குத்தம் இல்லை காலம் செய்த கோலம் அடி கடவுள் செய்த வீடு திருச்சுப்பா டேய் அப்பவே சொன்னேன்ல ரெண்டா அட்ட சினிமா கொண்டாமு இப்ப மணி 12க்கு மேல ஆச்சு நாளைக்கு தான் வேலை இல்லையே பைய எந்திரிக்கலாம் மருது டேய் நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா ராத்திரில பேய் பிசாசு எல்லாம் இருக்குமேனு சொல்ல வந்தேன் அட பேயாவது பிசாசாவது எனக்கு நம்பிக்கை இல்ல உனக்கு இருக்கா டேய் எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல தீபாவளிக்கு மக்கானால் சுருட்டு சாமினாரு செத்து போயிட்டாரு உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கதா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு அதனாலதான் சொல்ல வந்தேன் இந்த உன் சைக்கிள் நான் வரேன் உண்மையில மறந்து சொன்னது உண்மையா இருக்குமோ பேய் எப்படி சுருட்டு குடிக்க எப்படி தீப்பட்டி வாங்க ஏதுக்கு சாமி பாட்டு பாடுவோம் பேய் பயந்து ஓடிடும் முருகா என்பதும் உருகாதா மனம் மோகன சுந்தர மனவாளா என்னங்க நான் தாங்க கூடலிங்க சீனியர் தாச்சி மகன் இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர படம் பார்த்துட்டு வரேங்க நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன் காசு இல்லையா அது கிடக்கட்ட இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே பயமா இல்லையா என்ன பயம் செத்து போனானே சுருட்டு சாமிநாதன் அவன் இங்கதான் பேயா அலைகிறானா சுருட்டு ராஸ்கல் மரியாதையா பேசுப்பா ஏன் அவனை திட்டா உனக்கும் வருது செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான் ஐயோ ஐயோ எம்மா எம்மா ஐயோ அட குருட்டு சாமிநாதா இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன் இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க சொல்லுங்க மாப்பிள்ள கேட்டுக்கிறேன் சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்த திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க இல்லாட்டி வெளியே போயிருங்க படப்படான்னு வேலையை சொல்லுங்க மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன் இங்க ஏதாவது செய்யணும் தேவை அதெல்லாம் வேண்டாம் காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறத என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும் கோழியே மாப்பிள்ள கூப்பிடணும் கோழிய கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கணு ஆமா தம்பி இனிமே ஒழுங்கா இருப்பாங்க அங்க போய் மசமசன் உட்காராம உழுகிறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும் கலப்பை எதுக்கு மாப்பிள்ள கையாலேயே உழுதுறேன் என்ன கதையா இருக்க நம்ம வயல நம்ம கலப்ப உங்க வயல உங்க கலப்ப உழுதுருவோம் இல்லையா வலிக்கண்ணு எல்லாத்தையும் விட முக்கியம் இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவ அடியோட மறந்துடணும் அந்தியூரா சரோஜாவா யாருமா வலிக்கணுது மச்சான் இதுதானே அரே இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன் சரி சரி கந்தம் பொட்டி கடையில தினமும் ரெண்டு பாக்கெட் கத்திரிமாருக்கு சிரிட்டு கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க மாப்பிள்ளைக்கு தங்கமான மனசு என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி தண்ணி கிண்ணி கேட்டீங்க அப்புறம் சோறே கிடையாது தண்ணி கிடக்குது கிடையாது அது நமக்கு தேவையா அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு அக்கா நான் குளிக்கணும் தண்ணி எடுத்து பெண்ணி போட சொன்னேன் பெண்ணி போடல வாங்க விளாட வைக்கிறேன் வாங்க மாப்பிள்ள சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன் இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு டே கணேசா அந்த என்ன கிணடு மிஷின்ல சிக்கல் தலைவா இதுல என்ன இருக்கு ஆனா வரமாட்டேங்குது என்னடா காலையில இருந்து சகன தடை எதுவும் சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன் சொல்லிவிட்டியா ஏண்டா என்ன நிறைய இருக்கு அடிச்சா வரமாட்டேங்குது அடிய சக்கரவர்த்தி உனக்கு அம்புடி திமுறா அத்தாச்சி அத்தாச்சி திரும்பவும் அவ வேண்ட வர்றா நான் போய் மருத கூட்டி வந்துட்டுமா அவளை துரத்த மருந்து எதுக்கு இந்த விளக்க மாறே போதும் பெஞ்சா மனை வீசி பிடிக்க வீசி ஐயோ போலீஸ் சீ போறதே அத்தாச்சி நீ முன்னாடி போங்க முதல்ல போங்க நீங்க போங்கண்ணா பாத்தா நீ வருகன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமா வச்சிருக்கேன் எனக்கு கூட உன்ன மாதிரி சுத்தமா இருந்தா தாத்தா பிடிக்கும் யாரு கூப்பிட்டியா என்ன சர்க்கிளையா சர்க்கிள் இல்ல சப் இன்ஸ்பெக்டர் ஒரு நாளைக்கு ஆகாமைய போறீங்க அதெல்லாம் இருக்கட்டும் இந்த அம்மா அவங்க வேலையை செய்ய விடாம கலாட்டா பண்ணி அனுப்புனது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா நல்லா காட்டுங்க நான் கூட அந்த மாதிரிதான் கேட்டேன் இந்த ஊர் சங்கருக்காக மக்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்குது பெரிய கிரிமினல் ஏற்பாடு பண்ணிருக்க மேடம் முதல்ல இந்த அம்மாவுக்கு ஊசிய போடுங்க நான் என்ன மாட்டோம் நான் சொன்னேன் ஏன் தான் நீங்க பெரிய ஊசியா போட போற
சேல தைக்கிற மாதிரி முடி மூடு ஊசி போட போற. பயப்படாத ஆத்தா, தைரியமா போடு. நான் தான் சொல்றேன், போடு ஊசிய. யாரையா இங்க மருது? அவன் தாங்க நம்ம மருது பாண்டியன். ஒரு கான்ஸ்டபிள விட்டுட்டு போறேன், நீங்க வேலையை பாருங்க. அந்த மருதுவ நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அவன்டாட்டியா இல்ல ஏன் பொண்டாட்டியா? இப்பயே தெரிஞ்சாலும் சொல்றான். குத்து மதிப்பா தச்சு எடுத்து வச்சியா? எடுத்து வச்சிருக்கா? குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாள மதிப்போட்டிருக்க, அப்படித்தானே? பூசா விட்டு கடவுள் பேசாதீங்க. ஆமா, இத்தனை நேரம் நம்ம விசிற எதுல கிடைச்சிங்க? என் பொண்டாட்டியோட ஜாக்கெட்ல. இப்ப அண்ணி கொஞ்சம் இழைச்சிருக்கான்ல? ஆமா, முன்னாடி இருந்த அளவை விட கொஞ்சம் குறைச்சு வச்சு தச்ச. குறைச்சு தைக்கிறத உடனே பாட்டிக்க, அவளுக்கு எனக்கு உள்ள இடவெளிய குறைச்ச உன்னை கொன்னே விட. ஒண்ணு போட போட முதலாளி போங்கண்ணே. ஏடா சனிக்கிழமை ஆனா உங்க சண்டை மாவுல ஆயிடுச்சே. அது கிடக்கட்டும், நீங்க தானே எங்களை கல்யாணத்தை முடிச்சு வச்சீங்க. ஆமா, நான் தான் முடிச்சு வச்சேன். என்ன சொல்லிட்டு கேளுங்க. என்ன அப்படி எனக்கு பெருசா சொல்லிவிட்டேன்? இவங்கள கழுதான்னு பாத்தீங்களா? இதான் ஜக்கு இன்னொரு தடவை சொல்லிவிட்டா. நாளைக்கு தந்துறியா? ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா? பில்டர் வேண்டாயா? சாதா சிகரெட்டு கடனா குடியா? இந்த வாரிசு நகர்ப்பா கடன் அன்பை முறிக்கும், அதனாலதான் தரமாட்டேங்கிறேன். ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு, அது முறிஞ்சு போயிடும். கண்டன் கடையில் குடுக்கற ரெண்டு பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குதியா? பத்தலைன்னா தீப்பிட்டி மாத்து. அதுக்கு என்ன ஏன் அம்சப்படுத்துற? அதானே உன் வேலையை பாரு முதலாளி. இப்ப நான் முதலாளி இல்ல, ஒரு சிகரெட்டுக்கெல்லாம் நாயா பேயா அலையிறேன். அந்தியூர்ல இருந்து வரங்க. அப்ப அது நான் தான். வணக்கம் முதலாளி. அங்கே இரு. சரோஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கா? சரோஜா அக்கா சொல்லிச்சு. மெதுவா பேசு. சிராவயல் செட்டியார் ஒருத்தர் வட்டம் போடுறாராம். ஏன் அவனை சதுரம் போட சொல்ல? அக்காவுக்கும் பணம் விட ஒரு வாரம் பாக்குமா, அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும். என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாலே.